சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி. போட்டித் தேர்வுக்கு தயாராக மாணவர்களுக்கும் வணக்கம். இப்போ நமக்கு ஒரு சந்தோஷமான விஷயம், அதாவது ரயில்வே எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் 15லேருந்து இருக்குங்காங்க. ரயில்வே எக்ஸாம் வந்து ஒரு ஈஸியான எக்ஸாம். ஏன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஒன் அண்ட் ஆஃப் இயர் ஆகிட்டு வேகன்ஸியும் பல்க் வேகண்ட். என்டிபிசியில் 35,000 இருக்குது, குரூப் டியில் நிறைய வேகண்ட் இருக்குது. ஒரு இந்த போஸ்ட்டுக்கு எல்லாருமே தயாராகிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ இவங்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்னென்னா, டிசம்பர் 15லேருந்து டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இனிமேல் கொரோனா டைமில் பார்த்துருப்பீங்க, கவர்மெண்ட் ஜாப் தான் ஒரு முக்கியமான ஜாப். கவர்மெண்ட் ஜாப் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது ரயில்வேங்கிறது ஒரு கெத்தான வேலை. இப்போ ரயில்வே எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, என்ன படிக்கணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அப்போ ரயில்வே எக்ஸாமில் என்ன படிக்கணுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ரயில்வே எக்ஸாம் வந்து சொல்லி வச்சு கரெக்டாக அடிச்சிடலாம், ஈஸியான எக்ஸாம். இதில் வந்து மேக்ஸ் ரீசனிங் வந்து ஸ்ட்ராங்காக பவுண்டேஷன் போட்டுடணும். மேக்ஸுக்கு என்ன புக்கு சார் படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்கூல் புக்கெலாம் படிச்சுட்டுக்கூடாது, ஒன்லி ஆர்எஸ் அகர்வால், ஒரே புக்கு தான். ஏன்னா வேறு எந்த புக்கும் வேண்டாம். நமக்கு பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் ஒன்னில் பார்த்திங்கன்னா 30 கொஸ்டின் மேக்ஸு, 30 கொஸ்டின் ரீசனிங். இதே நமக்கு 60 மார்க் பார்த்தீங்கன்னா. இதே ஸ்டேஜ் டூவில் பார்த்தீங்கன்னா 35 மார்க் மேக்ஸு, 35 மார்க் ரீசனிங், 70 மார்க் மேக்ஸ் ரீசனிங். மட்டும் தப்பு இல்லாமல் 100% போட்டிங்கன்னா உறுதியாக உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் மேக்ஸ் ரீசனிங்கை நம்ம வந்து ஸ்ட்ராங்காக அடிக்கணும். மேக்ஸ் ரீசனிங் என்ன சார் படிக்கணும், வேறு எந்த புக்குமே கிடையாது, ஒன்லி ஆர்எஸ் அகர்வால் தான். அவன் எழுதி வச்ச மாதிரி ஆர்எஸ் அகர்வால் வந்து அப்படியே தூக்கி போடுவான். அப்போ ஆர்எஸ் அகர்வால் ஸ்ட்ராங்காக படிச்சுட்டா ஆட்டோமேட்டிக்காக மேக்ஸ் தூக்கிடலாம். அதனால் ரயில்வேல தான் நிறைய போஸ்ட் வாங்கினேன். இது ஒன்லி ஒரே காரணம் என்ன கேட்டிங்கன்னா, மேக்ஸ் ரீசனிங் தான். மேக்ஸ் ரீசனிங் ஸ்ட்ராங்காக இருக்கணும், டெய்லி மேக்ஸ். அதுமாதிரி ரீசனிங்கில் ஒரு 24 சாப்டர் இருக்குது, டெய்லி கொஞ்சம் ரீசனிங் திரும்ப போட்டு பாருங்கள். கண்டிப்பாக மேக்ஸ் ரீசனிங் நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இன்னும் பாஸ் பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து, அவருக்கு மேக்ஸ் ரீசனிங் சுட்டு போட்டாலும் வராது, ஆன்சர் மனப்பாடம் பண்ணிட்டு போயிட்டார். இப்போ பார்த்திங்கன்னா மதுரையில் ஒரு ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா அரசவால் புக்கு வந்து ஒரு முக்கியமான புக். அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ ஆவரேஜ்னு ஒரு சாப்டர் இருக்குன்னா ஒரு 50 கணக்கு இருக்குது, அதை நீங்கள் கொஞ்சம் ஒரு 50 கணக்கு ஃபுல்லாகவே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு வாட்டா கம்ப்ளீட்டாக போட்டு பாருங்கள். இல்லை சார் எனக்கு தெரியலன்னு சொன்னால் யார்ட்ட கேட்டு போட்டு பாருங்கள். இல்லைன்னா நீங்கள் யூடியூப்லேயும் இந்த கணக்கு எல்லாமே இருக்கும், ஒரு வாட்டா கம்ப்ளீட்டாக போட்டு பார்த்து திரும்ப ஒரு வாட்டா போட்டு பாருங்கள். திரும்ப போடும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு 23 சாப்டர் மேக்ஸ் இருக்குன்னா 23 நீங்கள் தரவாயிருவீங்க. பரீட்சைக்கு போனோன்னு உங்களுக்கு தெரியும், இல்லைன்னா அப்படியே கேட்டிருக்காங்களே தெரியும். அதனால் கம்ப்ளீட்டாக ஒரே நல்ல டைம் இருக்குது. நாங்களுமே பார்த்திங்கன்னா ஒரு 60 நாள் ப்ரோக்ராம் போட்டிருக்கோம், 60 நாள் வந்து ஸ்டடி பிளான் போட்டு உங்களுக்கு கொடுக்குறோம். அப்போ மேக்ஸ் ரீசனிங் இது தவிர என்ன சார் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரல் நாலேஜ். அப்போ ஜென்ரல் நாலேஜ்னு போகும்போது லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா இந்த சிபிஎஸ்சி புக்கில் உள்ள சயின்ஸ் பார்த்திங்கன்னா புக் பேக்கில் உள்ளது, உள்ள பாக்ஸ் எப்படி நம்ம ஸ்டேட் போர்டை திங்க் பண்ணுவோமோ அதுமாதிரி சிபிஎஸ்சி புக்கிலேருந்து போன தடவை ஃபுல்லாக கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்போ ஜென்ரல் நாலேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல புக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா லூசன் பப்ளிகேஷனில் வந்து அப்படியே கவர் ஆகிருப்பாங்க. ரயில்வே எக்ஸாமுக்குன்னு போட்டது தான் லூசன் பப்ளிகேஷன். நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்திங்கன்னா லெவல் 1, லெவல் 2 ரெண்டு புக்கு இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா பாக்ஸாக இருக்கும், பாக்ஸாக அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கணும். அப்படி பாக்ஸ் திரும்ப உட்காந்து படிச்சுட்டே இருக்கிறோம். பாக்ஸ்னால் என்ன அதுங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். இப்போ நமக்கு என்ன கேட்டிங்கன்னா, இவ்வளோ தான், 3 சாப்டர் தான். மேக்ஸ் ரீசிங் தரவா வச்சுருந்தீங்க, ஜென்ரல் நாலேஜ் ஸ்டாட்டிக் ஜிகே, கான்செப்ட் வைஸ்லாம் கேட்க மாட்டாங்க, ஃபுல்லாகவே ஸ்டாட்டிக் ஜிகே. ஹெரிடிஜல் சைட்டாக கேட்பாங்க. இப்போ அஜந்தா கேவ் யார் கேட்டினா எங்கே இருக்குதுன்னு கேட்பாங்க. அப்போ அந்த மாதிரி தான் நமக்கு இந்தியா கேட் எங்கே இருக்குது, கேட்வே ஆஃப் இந்தியா இருக்குது, எல்லாமே ஸ்ட்ராட்டஜிக்கையாக இருக்கும், ஸ்ட்ராங்காக போடணும். இதை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா, நம்ம டிஎன்பிசி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் மார்க் கிடையாது, அதனால் எல்லா கொஸ்டினும் அடிச்சிருவாங்க. இங்கே நெகட்டிவ் 1/3 நெகட்டிவ் மார்க். 3 கொஸ்டின் தப்பாக போட்டிங்கன்னா கரெக்டாக போட்ட கொஸ்டின் மார்க்கே ஒன்று தூக்கிட்டு போயிடும், அப்போ நமக்கு லாஸ்ட்டில் போயிடும். இங்கே வந்து நீங்கள் வந்து அட்டெம்ப்ட் பண்ணக்கூடாது. நெகட்டிவ் மார்க் வந்து இருக்கிறனால நீங்கள் வந்து தெரியாத கொஸ்டினை தொட்டே பார்த்துடக்கூடாது. தெரிஞ்ச கொஸ்டினை மட்டும் சாலிடாக போடுங்க, ஆட்டோமேட்டிக்காக பாஸ் பண்ணிடலாம். அப்போ நீங்கள் வந்து நல்லா தெளிவாக போடணும். இல்லை நமக்கு எக்ஸ்ட்ரா அடித்தோம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா நீங்கள் போனீங்கன்னா அது அப்படியே நம்ம மார்க் நெகட்டிவில் போயிடும். அதனால் தெரிஞ்ச கொஸ்டினை மட்டும் போடுங்க. ரயில்வே எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான என்னென்னா ஓல்டு கொஸ்டின் தான். பழைய கொஸ்டின் அப்படியே திரும்ப கேட்டுகிட்டே இருப்பாங்க. இப்போ நாங்கள் படிக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய கொஸ்டின் வெளியே வரமா கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஆனால் பழைய கொஸ்டின் எல்லாமே வெளியே இருக்குது. நம்ம இன்ஸ்டியூட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 60 செட் கொஸ்டின் இருக்குது, அதையே திரும்ப மேக்ஸ் ரீசனிங் அல்ல ஜிகே திரும்ப பார்த்தாவே ஒரு 70% அடிச்சிடலாம். இப்போ பழைய கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கும். எல்லா எக்ஸாமுக்கும் பழைய கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், இப்போ டிஎன்பிசியாக இருக்கட்டும், யூபிஎஸ்சியாக இருக்கட்டும், எந்த எக்ஸாமாக இருந்தாலும். ஆனால் ரயில்வே எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பழைய கொஸ்டின் உள்ளது அப்படியே நம்ம கேட்டுருவோம். மற்ற எக்ஸாமில் அந்த ஏரியாவை தான் கேட்பான், ரயில்வே எக்ஸாம் பொறுத்து பழைய கொஸ்டின் உள்ளது அப்படியே கேட்பான். ஆனால் பழைய கொஸ்டினுக்கு இம்பார்ட்டன்ட் பயங்கரமாக கொடுக்கணும்.
அப்போ இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். நம்ம என்னென்ன படிக்கணும்? அப்போ மேக்ஸ் ரீசனிங் சாலிடாக படிச்சிருந்தீங்க, ஜென்ரல் நாலேஜுக்கு இங்கிலீஷில் ப்ரிப்பர் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா லூஸ் அண்ட் புக் வாங்கிடுங்க, தமிழில் ப்ரிப்பர் பண்ணோம்னா லெவல் ஒன் லெவல் டூ புக் வாங்கிடுங்க, திரும்ப திரும்ப கொடுங்க. எப்படி படிக்கணுங்கிறது ஒரு ஸ்டடி பிளான் நாங்கள் போட்டு கொடுக்குறோம் அழகாக. அதாவது உங்களை பொறுத்திருக்கனா நெகட்டிவ் மார்க் வரக்கூடாது. அப்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம் வைங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆன்லைன் எக்ஸாமுக்கும் நமக்கு வந்து ஒரு பிளான் போட்டு உங்களுக்கு கொடுப்போம். நீங்கள் ஆன்லைன் எக்ஸாம் போட்டு போட்டு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் இல்லாமல் போட்டு பார்க்கணும். நீங்கள் இப்போ 100 அட்டன் பண்ணிட்டு நான் 70 எடுக்குன்னு சொல்லக்கூடாது. ஒரு 70 அட்டன் பண்ணேன் 70 எடுத்தேன், அல்லது 50 அட்டன் பண்ணால் 50 எடுத்தேன், அந்த மாதிரி தான் படிக்கணும். அப்போ நீங்கள் 50 அட்டன் பண்ணி 50 மார்க் எடுத்தால் அடுத்த நாள் 55 எடுத்து 55 எடுப்பீங்க, 60 எடுத்து 60 எடுப்பீங்க. இது வந்து 80 போட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தப்பு வந்துகிட்டே இருக்கும். அதனால் நெகட்டிவ் மார்க் வராமல் நெகட்டிவில் போகாமல் நம்ம பார்த்துக்கிறோம். இப்போ நமக்கு வந்து என்ன படிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸு, ரீசனிங்கு, ஜிகே இதுதான் பேட்டர்ன். அப்போ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் ஒன்றில் நமக்கு பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின், ரீசனிங் 30 கொஸ்டின், ஜென்ரல் நாலேஜு 40 கொஸ்டின். ஸ்டேஜ் டூ, ஸ்டேஜ் ஒன்று ஈஸியாக இருக்கும், ஸ்டேஜ் டூ கஷ்டமாக இருக்கும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் ஒரே ஸ்டாண்டர்டில் தான் இருந்த மாதிரி. எப்படி ரயில்வே எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் பேட்டர்ன் வந்து எப்படி ஏறி இறங்குதுங்கிறது சொல்ல முடியாது. சில பேஜ் ஈஸியாக இருந்த மாதிரி இருக்கும், சில பேஜ் கேட்டால் அதுக்கு நார்மலைஸ் பண்ணிடுவாங்க. அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாலிடாக மேக்ஸ் ரீசனிங் எப்படி கேட்டாலும் ஃபுல் மார்க் எடுக்கிறோம். அப்போ ஸ்டேஜ் டூவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 35 மேக்ஸ், 35 ரீசனிங்கு, 50 ஜிகே, இது 100, இது 120, ஆனால் இது 100 கன்வெர்ட் பண்ணிடுவாங்க, 120-100 கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. அப்போ ஸ்டேஜ் டூ எழுதிட்டிங்கன்னா சில போஸ்ட்டுக்கு வந்து டைரக்ட் அப்பாயின்மெண்ட், ஏஎஸ்எம்க்கு மட்டும் அடுத்த ஸ்டேஜ் சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டுன்னு இருக்கும். அப்போ டைரக்ட் போஸ்ட்டிங்கில் நல்ல போஸ்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா கமர்ஷியல் அப்ரெண்டிஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் அப்ரெண்டிஸ், இல்லைனா சீனியர் கிளர்க்கு, ஜூனியர் கிளர்க்கு, இதெல்லாம் வந்து நல்ல அருமையான போஸ்ட். அப்போ நானும் இதில் வந்து எல்லா போஸ்ட்டுமே மேக்ஸிமம் பாஸ் பண்ணியிருக்கேன். அப்போ முந்தி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சோனாக எக்ஸாம் வைப்பாங்க, இப்போ வந்து ஒரே எக்ஸாம் வச்சுருக்காங்க. நமக்கு இதுதான் லைஃபு, அதனால் உட்காந்து நம்ம தெளிவாக உட்காந்து படிக்கிறோம். சரிங்க, ஒரு சாப்டர் வந்து மினிமம் 10 நேரம் போட்டு பாருங்கள். அப்போ ஒரு சாப்டர் திரும்ப 10 நேரம் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக தரவாயிருவீங்க, அப்புறம் மேக்ஸ் உங்களுக்கு தப்பே வராது. ரீசனிங் அதே மாதிரி தான், ஒரு 24 சாப்டர் இருக்குது, திரும்ப திரும்ப ஒரு 10 நேரம், ஒவ்வொரு சாப்டரும் 10 நேரம், இது வழியே கிடையாது. மேக்ஸ் ரீசனிங் ஸ்ட்ராங் அடிச்சுன்னா ரயில்வே அப்பாயின்மெண்ட், இதை அடிச்சுட்டு இதில் ஒரு 15 கொஸ்டின் போட்டால் கூட போதும், தெரிஞ்ச கொஸ்டின் நீங்கள் பாஸ் ஆகிடலாம். இப்போ 15 கொஸ்டின் எல்லோரும் போடலாம். கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க, கரண்ட் அஃபேர்ஸ்னால் சும்மா எல்லா கரண்ட் அஃபேர்ஸ்லாம் கேட்க மாட்டாங்க, லிமிட்டடாக கேட்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் வச்சு கேட்பாங்க கண்டிப்பாக, பிறகு பார்த்தீங்கன்னா மாநாடு ஏதாவது நடந்திருக்கும், முக்கியமான டிஸ்பியூட் அதை தான் கேட்பாங்க, சினிமாட்டிக்கலாக கேட்பாங்க. இப்போ நான் எக்ஸாம் எழுதும்போது பார்த்தீங்கன்னா கமலஹாசன் பெண் வேடம் அணிந்து நடித்த படம் எதுவும் கேட்டான். அப்போ ஆனால் எல்லாருக்கும் தெரியும் அம்பை சன்மி, இது தமிழ்நாட்டுக்காரனுக்கு மட்டும் தான் தெரியும், நார்த் இந்தியாக்காரனுக்கு தெரியாது. இந்த மாதிரி இந்த சினிமாவில் ஒரு முக்கியமான நியூஸு, வெரி ஃபெமிலியர் கொஷின் தான் கேட்பாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஜிகே டுடேயில் பார்த்தீங்கன்னா பின்னாடி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஹூ ஹூஸ் கூஸ்ன்னு போட்டிருப்பாங்க, அந்த இடத்த ஒரு 4-5 பக்கம் தான் இருக்கும். அதை மட்டும் படிச்சுட்டு போனாலே கரண்ட் அஃபேர்ஸ் இது பண்ணிடலாம். கரண்ட் அஃபேர்ஸ் நமக்கு ஒரு 5-8 கொஷின் கேட்டிருப்பாங்க, ஈஸியாக அடிச்சிடலாம். இப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் ஒன்றாக இருந்தாலும் ஸ்டேஜ் டூவும் இதுதான் பேட்டர்ன். அப்போ நீங்கள் இந்த ஜென்ரல் நாலேஜை பொறுத்தவரைக்கும் என்ன சார் கவர் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக நமக்கு வந்து ஓல்டு கொஸ்டின், இதில் வந்து நமக்கு ஒரு 60 செட்டு கொஸ்டின் இருக்குது. இந்த 60 செட்டு கொஸ்டினை திரும்ப 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 போட்டு பாருங்கள், டெய்லி ஒரு செட்டு எடுத்து போட்டு பாருங்கள். 100 கொஸ்டின் தான் போட்டு, அதில் உள்ள மேக்ஸ் எப்படி இருக்குது, அதில் உள்ள ரீசிங் எப்படி, அதில் உள்ள ஜி அப்படியே ரிப்பீட் ஆகும். அப்போ நமக்கு அது வந்து அந்த 60 செட்டு பார்த்தாவே 60-100 போட்டிங்கன்னா நமக்கு 6000 கொஸ்டின் ஆச்சு. அப்போ அதை ஃபுல்லாகவே நம்ம என்ன சொல்லலாம்னா கம்ப்ளீட் பண்ணுறோம். இது போக நம்ம ஆன்லைனில் அதே ரியல் பேட்டர்லேயே நாங்கள் ஆன்லைனில் எக்ஸாம் வைப்போம், அந்த கொஸ்டின் போட்டு பாருங்கள். இது ஒன்லி உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா மேக்ஸ் ரீசனிங்கை விட அந்த ஓல்டு கொஸ்டின் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஓல்டு கொஸ்டின் மட்டும் பார்த்துட்டு நல்லா தரவாக பார்த்துட்டு போனால் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். இது ஈஸியான எக்ஸாம், ஏன் அடித்து சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இது ரொம்ப ஈஸியான எக்ஸாம். ஒரு வாரம் படித்து பாஸ் பண்ணவங்களாம் இருக்காங்க, பழைய கொஸ்டின் மட்டும் படிச்சிருப்பாங்க. அப்போ நமக்கு வந்து இந்த எக்ஸாமை வந்து விட்டுறாதீங்க, நல்ல சான்ஸு, நல்லா உட்காந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். இப்போ மேக்ஸ் ரீசனிங், ஜென்ரல் நாலேஜ். இப்போ ஜென்ரல் நாலேஜுக்கு நம்ம என்னென்ன படிக்கிறோம் ஏற்கனவே சொல்லிட்டேன், இங்கிலீஷ் மீடியம் படிக்கணும், லூஸ் அண்ட் புக் வாங்கிடலாம், தமிழ் மீடியம் படிக்கிறவங்க லெவல் 1 லெவல் 2 படிச்சிக்கலாம். அதில் உள்ள எல்லாத்தையும் படிக்கணும் கூட அவசியம் கிடையாது, அதில் பாக்ஸ் பாக்ஸாக என்னென்ன இருக்கோ நான் ஒரு ஷெடியூல் போட்டு கொடுக்கேன், அதை மட்டும் படிச்சுங்க. என்ன எப்படி அப்ரோச் பண்ணலாங்கிறத நம்ம பார்ப்போம். ஜென்ரல் நாலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓல்டு கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதில் ஒவ்வொரு டாப்பிக்காக எப்படி படிக்கணுங்கிறத சொல்லிடுறேன். இப்போ ஜாக்ரஃபி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சோலார் சிஸ்டத்துலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. சோலார் சிஸ்டம் எத்தனை பிளானட் இருக்குது, எது பிரைட்டஸ்ட் பிளானட்டு, எது பிரைட்லெஸ்ஸு, அப்படி அந்த அந்த ஃபேக்ட் எல்லாத்தையும் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. ரிவர் ஆன் சிட்டிஸ், தாமிரபரணியில் திருநெல்வேலி சிட்டி இருக்குது,
காவேரியில் திருச்சி இருக்குது, அந்த மாதிரி வந்து டெல்லி வந்து யமுனாவில் இருக்குது, அந்த மாதிரி சிட்டிஸ் பார்த்திங்கன்னா ஒரு க்வெஸ்சன் கேட்குற வாய்ப்பு இருக்குது. வேர்ல்டு சூப்பர்லிட்டிஸ், வேர்ல்டில் உயரமான மவுண்டைன் எங்கே இருக்குது, பெரிய கண்ட்ரி எது, சிறிய கண்ட்ரி எது, அந்த மாதிரி வேர்ல்டோட சூப்பர்லிட்டிஸ் இதெல்லாம் வந்து டேபிளாக இருக்கும், அப்படியே படிச்சிருந்தோம். அப்புறம் பவுண்ட்ரி லைன், நமக்கு பவுண்ட்ரி லைன் என்னென்னா தூரந்த லைன் என்ன இருக்குது, ராட்லிஃப் லைன் என்ன இருக்குது, 49th பேரல் என்ன இருக்குது, இந்த பவுண்ட்ரி லைன் ஃபுல்லாக படிச்சிருந்தோம். இந்தியாவுடைய ஃபேக்ட், இந்தியாவில் பெரிய மாநிலம் என்ன, சின்ன மாநிலம் என்ன, மக்கள் தொகையில் பெரிய மாநிலம், மக்கள் தொகையில் சின்ன மாநிலம், இந்தியாவோட ஃபேக்டை ஃபுல்லாக அப்படியே உட்காந்து படிச்சிருந்தோம். அடுத்து நேஷ்னல் பார்க், இப்போ இந்தியாவில் என்னென்ன நேஷ்னல் பார்க் இருக்குது, இப்போ வந்து மானஸ் பார்க் எங்கே இருக்குது, எந்தெந்த பார்க் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு எல்லா ஃபேக்ட்டையும் நம்ம என்ன செய்யணும் படிச்சுக்கிறோம். அப்போ டிரான்ஸ்போர்ட்டு, இப்போ இந்தியா பொறுத்துக்கு 4 டிரான்ஸ்போர்ட் இருக்குது, ரோட்வே இருக்குது, ரயில்வே இருக்குது, ஏர்வே இருக்குது, வாட்டர்வே இருக்குது. டிரான்ஸ்போர்ட்டை ஃபுல்லாக படிச்சுட்டு ரயில்வேல ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சுக்கிறோம், ரயில்வே ஃபேக்டை ஃபுல்லாக எடுத்து படிச்சுக்கிறோம். அடுத்து நிக்னேம், இந்தியாவின் பொற்கோயில் எங்கே இருக்குன்னா அமிர்தசரஸ், இது மாதிரி நிக்னேம் நிறையா இருக்கும் ஒவ்வொரு இதுக்குமே, அதெல்லாம் எடுத்து படிச்சுக்கிறோம். அப்புறம் மலைவாழ் மக்கள், எந்தெந்த மலைவாழ் மக்கள் எங்கெங்கே இருக்காங்க, இந்தியாவுடைய சூப்பர்லிட்டிஸ், இந்தியாவில் முக்கியமான இடங்கள், சைட்டு, சூப்பர்லிட்டிஸ் முக்கியமான இப்போ இதெல்லாம் ஃபுல்லாக உட்காந்து, இந்தியாவில் உயரமான என்னது, கட்டைய தாழ்வானது என்னது, அதை ஃபுல்லாக படிச்சு. அப்புறம் நினைவு சின்னங்கள், இதுதான் மெயின் பாயிண்ட், ரயில்வேல அந்த ஃபேக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அஜந்தா கேவ் எங்கே இருக்குது, மாமல்லபுரம் எங்கே இருக்குது, இந்த ஃபேக்ட் எல்லாத்தையுமே நமக்கு க்வெஸ்சனாக கேட்பாங்க. அப்புறம் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன், இப்போ இந்தியாவில் என்னென்ன மாநிலங்கள் இருக்குது, அந்த ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு பெக்குலியர் கேரக்டர் இருக்கும், அது ஃபுல்லாக பாக்ஸாக இருக்கும், அந்த எல்லா ஸ்டேட்டை பற்றி லைட்டாக ஒரு ஓவர் பாட்டே நமக்கு ஒரு க்வெஸ்சன் இருக்கும். இது வந்து நமக்கு ஜாக்ரபியில் இதெல்லாம் கேட்கலாம், செலக்டிவாக எடுத்து படிச்சுட்டு போயிடலாம். ஆனால் மேக்ஸ் ரீசிங்கில் நோ காம்ப்ரமைஸ், ஆனால் இதில் நீங்கள் வந்து என்ன செலக்டிவாக படிச்சுட்டு போகலாம். ரயில்வேல வரலாறு பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கேட்பாங்கன்னு சொல்லி பார்க்குறோம், இது லிமிட்டடாக தான் சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப ஸ்டெயின் பண்ண வேண்டாம், மேக்ஸ் ரீசனிங்கு நல்லா ஸ்டெயின் பண்ணுங்கள். இதுக்கு லிமிட்டடாக பார்க்கும்போது ஹிஸ்டாரிக்கல் பொறுத்த வரைக்கும் புத்திஸ்ட் மாநாட்டிலேருந்து ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க, புத்திஸ்ட் மாநாடு ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த புத்திஸ்ட்டை பற்றி என்னென்ன ஃபேக்ட்லாம் இருக்கோ அதெல்லாம் படிச்சுக்கிறோம். அப்புறம் ஹிஸ்டாரிக்கல்ஸ் புக்ஸ் அண்ட் அதர்ஸ், காளிதாசர் எழுதினது இது, அரிஸ்டாட்டில் எழுதின ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ் அண்ட் அதர்ஸை பற்றி நம்ம படிச்சுக்கிறோம். அப்புறம் முகலாயர் கட்டிடங்கள், இது கண்டிப்பாக க்வெஸ்சன் கேட்பாங்க, அப்போ ஆக்ரா கட்டினது யார், டெல்லி டெல்லி கோட்டை செங்கோட்டை கட்டினது யார், இந்த மாதிரி முகலாய கட்டிடங்களை வச்சு ஒரு க்வெஸ்சன் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கவர்னர் ஜெனரல், வைஸ்ராய், இவங்களை ஃபுல்லாக ஃபிங்கர் டிப்பாக ஆக்கிடணும், பிரிட்டிஷ்காரன் வந்ததுலேருந்து லாஸ்ட் வரைக்கும் அதுலேயே எல்லாமே கவராகி வந்துடும், நமக்கு முடிஞ்சிடும். அப்புறம் காங்கிரஸ் மாநாடு, 1885 ஆரம்பித்த மாநாடு, 1947 வரைக்கும் யார் யார் என்னென்ன தலைவராக இருந்தாங்க, என்னென்ன ஃபேக்ட்டுங்கிறத படிச்சுக்கிறோம். சமய சீர்திருத்த இயக்கங்கள், ராஜாராம் மோகன் ராய், சுத்தி இயக்கத்தை ஆரம்பித்தது யார், இந்த மாதிரி க்வெஸ்சனில் நிறைய கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் தலைவர்களின் சிறப்பு பெயர்கள், இந்தியாவின் தாத்தா என அழைக்கப்படுவார் யார், மகாத்மா என அழைக்கப்படுவார் யார், இந்த மாதிரி சிறப்பு பெயர்கள் எல்லாத்தையும் நல்லா ஃபிங்கர் டிப் கொண்டு வந்துருந்தோம். இப்போ ஹிஸ்டாரிக்கல் இயர், முக்கியமான இயர், ரொம்ப இம்பார்ட்டன்ட் இயர் மட்டும் தான் கேட்பாங்க, அது ரொம்ப டெப்த்தெல்லாம் கேட்க மாட்டாங்க. 1909 என்ன, 1919 என்ன, 1947 35 வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட், 1857 அந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் இயர்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கிலேருந்து சிந்து சமூலி நாகரிகத்திலேருந்து இது வரைக்கும் நம்ம படித்து வச்சுக்கிறோம். இதை ஒரு கன்சைஸாக படிக்கும்போது நமக்கு கான்ஃபிடன்ட் லெவல் வந்து கூட கிடைக்கும், இவ்வளோதான் படிச்சுக்கிறோம். அப்புறம் பழைய க்வெஸ்சனை பார்த்து 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 அது ரிலேட்டடாக என்னென்ன கேட்டிருக்கானோ அது எல்லாத்தையும் படிச்சுக்கிறோம். பாலிட்டியில் என்னென்ன க்வெஸ்சன் கேட்கலாம், இப்போ டிஎன்பிசி எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் பாலிட்டி ரொம்ப படிப்போம், இதில் செலக்டிவ் அவ்வளோதான். நேஷனல் இன்சிக்னியா, அது தேசிய சின்னம் என்ன, தேசிய பாடல் என்ன, தேசிய கீதம் என்ன, அந்த மாதிரி இதுக்கு ஒரு க்வெஸ்சன் கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பாரவர்ஸ், அடிப்படை உரிமை எந்த நாட்டிலேருந்து வாங்கினாங்க, அடிப்படை கடமை எங்கேருந்து வாங்கினாங்க, அதுலேருந்து ஒரு க்வெஸ்சன் கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் முக்கியமான அட்டவணைகள், முக்கியமான பார்ட்ஸு, முக்கியமான ஆர்டிக்கல் கேட்கலாம். அப்புறம் முக்கியமான அமெண்ட்மெண்ட் கேட்கலாம், அவ்வளோதான், இதில் பெருசாக கேட்குற வாய்ப்பு கிடையாது. அப்புறம் செலக்டிவான க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ், எக்கனாமிக்ஸில் என்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா லெவல் 1 லெவல் 2 கவராக இருக்கும். எக்கனாமிக்ஸில் என்ன கேட்கலாம், 5 இயர் பிளானை வச்சு கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன் கேட்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பேங்கிங், பேங்க் எப்போ ஆரம்பித்தாங்க, எப்போ தேசியமயமாக்கப்பட்டது, பேங்க்னால் என்ன, அதை பற்றி ஒரு க்வெஸ்சன் கேட்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அக்ரி, அக்ரியில் வந்து வீட்டு எங்கே அதிகமாக விளையுது, ரைஸ் எங்கே அதிகமாக விளையுது, இந்த மாதிரி விளைச்சல் கேட்கலாம். அப்புறம் இண்டஸ்ட்ரி, ஸ்டீல் பிளான்ட் பற்றி கேட்கலாம், பொக்காரா ஸ்டீல் பிளான்ட் எங்கே இருக்குது, பிலாய் ஸ்டீல் பிளான்ட் எங்கே இருக்குது, ஸ்டீல் பிளான் பற்றி ஒரு க்வெஸ்சன் கேட்கலாம், இண்டஸ்ட்ரி பற்றி எதுனாலும் கேட்கலாம். அப்புறம் பெட்ரோகெமிக்கலும் கேட்கலாம், பெட்ரோல் எங்கே கிடைக்குதுன்னு சொல்லி கேட்கலாம். அப்புறம் பாப்புலேஷன், எங்கே பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது, எங்கே கம்மியாக இருக்குது, எங்கே எந்த ரிலீஜன் வைஸ் பாப்புலேஷன் எங்கே அதிகமாக இருக்குது, கம்யூனிட்டி வைஸ் பாப்புலேஷன் எங்கே அதிகமாக இருக்குது, அந்த மாதிரி ஒரு க்வெஸ்சன் கேட்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸில், அதே எக்கனாமிக்கில் கரண்டில் என்னென்ன நியூஸ் போய்ட்டுருக்கு அதை வச்சும் க்வெஸ்சன் கேட்க வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து லிமிட்டெட் சாப்டர் தான், திரும்ப திரும்ப நம்ம உட்காந்து படிச்சுட்டு இருந்தாவே போதும். அடுத்தது ரயில்வேல சயின்ஸ் இம்பார்ட்டண்டாக ப்ளே பண்ணோம், சயின்ஸ்னால் நீங்கள் ரொம்ப டெப்த்தெல்லாம் படிக்க வேண்டியதில்லை, சிம்பிளாக படிச்சுட்டு போனே போதும், அதாவது தப்பு இல்லாமல் அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா தப்பு இல்லாமல் அது பழைய க்வெஸ்சனை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எந்தெந்த ஏரியாவிலேருந்து க்வெஸ்சன் கேட்கணும், அந்த எந்த ஏரியாவிலேருந்து நம்ம தரவாக உட்காந்து படிச்சுக்கிறோம். இப்போ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் அதிகமாக கேட்க வாய்ப்பு இருக்குன்னா இன்வென்ஷன் அண்ட் டிஸ்கவரிஸ், யார் எக்ஸ்ரே கண்டுபிடிச்சது யார், ஒன்று என்னென்ன கண்டுபிடிச்சாங்கன்னு இருக்குல்ல, இப்போ பால் பேனை கண்டுபிடிச்சது யார், ஏரோப்ளைனை கண்டுபிடிச்சது யார், அதை ஃபுல்லாக தரவு பண்ணியிருந்தோம், அதில் ஒரு க்வெஸ்சன் கண்டிப்பாக கேட்பாங்க. ஃபாதர்,
இயற்பியலின் தந்தையார், வேதியியலின் தந்தையார், இதை ஃபுல்லாக படிச்சிருந்தோம். அப்போ யூனிட்ஸ் கண்டிப்பாக யூனிட்லேருந்து ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க, ஏதாட்டும் ஒரு லென்த்து தூரத்தில் இருக்கக்கூடிய இதை டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய யூனிட் என்ன, ஏதாட்டும் ஒரு யூனிட் கேட்பாங்க. அப்போ மேக்ஸிமம் இந்த இடத்துல வந்து எலக்ட்ரிக்கல் வச்சு கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. எலக்ட்ரிக்கல் யூனிட்டில் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்க்கு என்ன யூனிட், ஏதாட்டும் ஒரு யூனிட் அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் யூசேஜ், எந்தெந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எது எதுக்கு யூஸ் ஆகுது, அப்போ அதை வச்சு கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஜென்ரல்ஸ் லா என்ன, சாதாரணமாக பார்த்தீங்கன்னா சிம்பிளாக பாயில்ஸ்லான்னா என்ன, பாஸ்கல்லான்னா என்ன, ஜென்ரலாக கேட்கக்கூடிய லாஸ் ஃபுல்லாக தரவாக படித்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் மெட்டல்ஸ் இன்ட் அலாய், அதாவது இப்போ அலாய் பிராஸ் பித்தளை வந்து எதனுடைய அலாய், அடுத்தது அல்லது பிரான்ஸ் வெண்கலங்கிறது எதனுடைய அலாய், இதை ஃபுல்லாக உட்காந்து நம்ம என்ன படித்து வச்சுருந்தோம். அடுத்து ஆசிட் பேஸ் கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன் கேட்டுருவாங்க. அடுத்து கெமிக்கல் நேம் கண்டிப்பாக இருக்கும், கெமிக்கல் நேம் என்ன, பேக்கிங் சோடனா என்ன, வாஷிங் சோடனா என்ன, ஏதாட்டும் ஒரு கெமிக்கல் நேம் கண்டிப்பாக கேட்பாங்க. அழுகின முட்டை மன முடியது என்ன, ஏதாட்டும் ஒரு க்வெஸ்சன் கெமிக்கல் நேமில் ஏதாட்டும் ஒன்று கேட்டுருவாங்க. விட்டமின்ஸ் கண்டிப்பாக க்வெஸ்சன் கேட்பாங்க, அது ஈஸியாக படிச்சிடலாம். விட்டமின் கொழுப்பில் கரையிற விட்டமின் என்ன, தண்ணியில் கரையிற விட்டமின் என்ன, என்னென்ன விட்டமின் அந்த குறைபாடை எப்படி தவிர்க்கலாம், அந்த குறை என்ன, விட்டமின் சீனா என்ன, விட்டமின் ஈனா என்ன, ஸ்டெரிலிட்டி அந்த மாதிரி ஒரு க்வெஸ்சன் கண்டிப்பாக கேட்பாங்க, சிம்பிளாக அடிச்சிடலாம். டிசீஸு ஃபேக்ட்ரியால் வரக்கூடிய டிசீஸ் என்ன, வைரஸால் வரக்கூடிய டிசீஸ் என்ன, இது வந்து இந்த டிசீஸை ஃபுல்லாக உட்காந்து நம்ம நினைச்சிடும் படிச்சுக்கிறது. இல்லை ஆட்மன் அவுட்டே கேட்பாங்க, விச் இஸ் வைரஸ் டிசீஸ், விச் இஸ் ஃபேக்ட்ரியால் டிசீஸ்ன்னு சொல்லி கேட்பாங்க, கண்டிப்பாக அதில் படிச்சிக்கலாம். ஒரு ஹியூமன் பாடி கண்டிப்பாக படிக்கணும், நம்ம உடம்புல நீளமான எலும்பு என்ன, கட்டையான எலும்பு என்ன, வெள்ளையணுக்கள் குறைந்தா என்ன, வெள்ளையணுக்கள் கூடுனா என்ன, சோப்புணுக்கள் கூடுனா என்ன வியாதி வரும், குறைஞ்சா என்ன வியாதி வரும், கம்ப்ளீட்டாக ஒரு டேபிள் மாதிரி இருக்கும். ஃபுல்லாக படிச்சிட்டிங்கன்னா சயின்ஸில் ஃபேக்ட் இது படிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் படித்து முடிச்சிடலாம். இதை படித்தா நமக்கு சயின்ஸில் ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். இப்போ நம்ம டிஎன்பிசிக்கெலாம் பார்த்திங்கன்னா சயின்ஸ் நிறைய படிக்க வேண்டியிருக்கும், இது லிமிட்டடாக செலக்ட் பண்ணி படிச்சிடலாம், எல்லாமே செலக்ட் பண்ணி படிக்கிறோம். ஆனால் மேக்ஸ் ரீசனிங் வந்து காம்ப்ரமைஸ் இருக்கக்கூடாது, அதில் எல்லாத்தையும் படிச்சிருந்தோம் இல்லை செலக்ட் பண்ணி படிச்சிருந்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா பொது அறிவு ஸ்ட்ராட்டஜி கேம்பாங்க, இதில் நமக்கு வந்து பெரும்பாலும் கேட்கக்கூடிய க்வெஸ்சன் என்னென்னா இந்தியாவுடைய ஃபஸ்ட் என்ன, ஃபஸ்ட் உமன் காங்கிரஸ் பிரசிடென்ட் என்ன, இந்தியா லெவலில் யார் ஃபஸ்ட்டு ஆஸ்கர் அவார்டுக்கு தேர்வு செய்யப்பட்டாங்க, இந்த மாதிரி கேட்பாங்க. இது வேர்ல்டு ஃபஸ்ட், அதே மாதிரி வேர்ல்டில் ஃபஸ்ட்டு ரிசீவர் யார், நோபல் ப்ரைஸ், ஏதாட்டும் ஒரு க்வெஸ்சன்ஸ். அப்போ இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு வேர்ல்டு ஃபஸ்ட்டு இதை ஃபுல்லாக இந்த டேபிள் மாதிரி இருக்கும், ஆண் என்ன பெண் என்ன ரெண்டுமே எடுத்து நல்லா தரவாக படிச்சிருந்தோம். அடுத்து பார்லிமெண்ட் நேம், ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பார்லிமெண்ட் இருக்கும், ஜப்பானுடைய பார்லிமெண்ட் நேம், ரஷ்யாவுடைய பார்லிமெண்ட் நேம், இதை ஃபுல்லாக எடுத்து ஒரு க்வெஸ்சன் படிச்சிருந்தோம். அப்புறம் ஃபோக் டான்ஸ் கண்டிப்பாக இல்லை க்வெஸ்சன் கேட்பாங்க, ஃபோக் டான்ஸு குச்சிப்பிடி எங்கே இருக்குது, கதகளி எங்கே இருக்குது, இந்த மாதிரி ஃபோக் டான்ஸை ஃபுல்லாக படிச்சிருந்தோம். அதுக்கப்புறத்துல இந்தியாவுடைய மெயின் சிட்டி சோலாப்பூர், முக்கியமான சிட்டிலாம் என்னென்ன பிளேஸ் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்புறம் அவார்ட்ஸு, அவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் என்னென்ன அவார்டு கொடுக்குறாங்க, நேஷ்னல் லெவலில் என்னென்ன அவார்டு கொடுக்காங்க, ஸ்போர்ட்ஸுக்கு என்னென்ன அவார்டு கொடுக்காங்க, எதுக்காண்டி கொடுக்காங்க, எவ்வளோ அமௌண்ட்டு யார் வாங்குறா, அந்த மாதிரி க்வெஸ்சன் பார்த்து வச்சுக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிசர்ச் சென்டர், இப்போ மில்கு ஒவ்வொரு இதுக்குமே ரிசர்ச் சென்டர் இருக்கும், அந்த சென்டர் ஃபுல்லாக எடுத்து படிச்சுக்கிறோம். அப்புறம் ஐஎஸ்ஆர்ஓ டிஆர்டிஓ இது முக்கியமானது, ஐஎஸ்ஆர்ஓனா ராக்கெட் லான்ச்சிங், இது நமக்கு வந்து டெஃபென்ஸு, டிஆர்டிஓ இது இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்லையும் முக்கியமாக ஃபோக்கஸ் கொடுக்கணும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இதில் உள்ள முக்கியமான இது ஃபஸ்ட் எப்போ அனுப்புனாங்க, இது எல்லாத்தையுமே தரவாக படிச்சுக்கிறோம், இது கண்டிப்பாக க்வெஸ்சன் கேட்க வாய்ப்பு இருக்குது. அது ஸ்போர்ட்ஸில் கப்பு சந்தோஷ் ட்ராஃபி எதுக்கு, ஏதாட்டு கப்பு நேமை கொடுத்து எதுக்கு கொடுக்குறாங்க, ட்ராஃபி நேமை கொடுத்து எதுக்கு கொடுக்காங்க, அப்புறம் டேம் பட்டர்ஃப்ளை இதுக்கு இந்த பட்டர்ஃப்ளைங்கிறது எந்த டேமில் வரும், நீ ஸ்விம்மிங்கில் வரும், அதுமாதிரி ஏதாட்டு டேம் கொடுத்துட்டு கேட்பாங்க. அப்புறம் ஸ்டேடியம் எந்தெந்த ஸ்டேடியம் ஒரு நேமை கொடுத்துட்டு இந்த ஸ்டேடியம் எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்கலாம், கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ் வந்து முக்கியமாக கேட்பாங்க. அப்புறம் அப்ரிவேஷன், இப்போ நமக்கு ஷார்க்னா என்ன, ஏஷியனா என்ன, இந்த அப்ரிவேஷனை ஃபுல்லாக நம்ம நினைச்சிடும் படிச்சுக்கிறோம். அப்போது பார்த்திங்கன்னா அந்த இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் அதையும் எடுத்து படிச்சுக்கிறோம், ஐநா அமைப்பு என்ன இருக்குது, இல்லை என்னென்ன அமைப்புலாம் இருக்காங்க, உறுப்பினர் இருக்காங்க, ஷார்க்கில் யாரெலாம் உறுப்பினர் இருக்காங்க, அதை ஃபுல்லாக தரவாக உட்காந்து படிச்சுக்கிறோம். பிறகு பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் டேம், கம்ப்யூட்டரில் முக்கியமான டேம்ஸு முக்கியமாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம க்வெஸ்சனை கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து ரயில்வே எக்ஸாமுக்கு என்ன புக்கு படிக்கலாம், என்ன புக்கு படிக்கலாம்னு சொல்லும்போது கண்டிப்பாக மேக்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அதில் பார்ட் ஒன் 10 சாப்டர் இருக்குது, பார்ட் டூ 13 சாப்டருக்கு, மொத்தம் 23 சாப்டர் தரவாகிடணும். இதுக்கு படிக்கிறது எல்லா எக்ஸாமும் உங்களுக்கு யூஸாக இருக்கும். அது ரீசனிங் 24 சாப்டர் இருக்குது, இது ஈஸியாக தான் இருக்கும், ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். எல்லாத்துக்குமே உங்களுக்கு யூடியூப் சப்போர்ட் பண்ணோம், யூடியூப்லேயும் பார்த்து பார்த்து நீங்கள் உட்காந்து படிக்கலாம். அப்போ மேக்ஸ் ரீசனிங் முடிஞ்சுது. அடுத்து ஜென்ரல் நாலேஜ் படிக்கிறது லெவல் 1 லெவல் 2 புக்கு படிக்கிறோம், ப்ராக்டிஸ் இட்டு தான் வெரி இம்பார்ட்டன்ட், இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இருக்கிறதிலேயே இதான் இம்பார்ட்டன்ட். இல்லை நாங்கள் வந்து ஒரு 3 செட்டு போட்டிருக்கோம், 1, 2, 3 20 செட்டு போட்டிருக்கோம், ஒரு 60 செட் இருக்குது, அது ப்ளஸ் ஆன்லைன் எக்ஸாம், இதை மட்டும் உட்காந்து படித்தா போதும். இப்போ புக்ஸ் வந்து வளவலன்னு படிக்க வேண்டாம், மேக்ஸ் ரீசனிங் லெவல் 1 லெவல் 2 ப்ராக்டிஸ் செட் இது மட்டும் போதும். நெக்ஸ்ட்டு எவ்வளோ நேரம் படிக்கணும், எவ்வளோ நேரம் படிக்கலாம் டைம்லாம் கிடையாது, நமக்குன்னு ஒரு கமிட்மெண்ட் வச்சுக்கிறோம். இன்றைக்கி மேக்ஸில் ஒரு சாப்டர் பார்த்தா அதே டைமில் பார்த்திங்கன்னா ரீசனிங் ஒரு சாப்டர் பார்க்குறோம், அதேமாதிரி பார்த்திங்கன்னா அந்த இப்போ ஜென்ரல் நாலேஜில் ஏதாட்டும் ஒரு பார்ட் வந்து நம்ம என்ன செய்யறோம்னா தரவு பண்ணுறோம்.
அப்படி படிச்சுட்டே இருக்கும். அப்புறம் டெய்லி ஒரு டெஸ்ட்டு போட்டு பார்த்துட்டே இருக்கும். கரெக்ஷன் ரொம்ப நல்லா பார்க்கணும். ஒரு இடம் டெஸ்ட்டு போட்டோன்னா ரெண்டு தடவை கரெக்ஷன் பார்க்கணும். கரெக்ஷன் பார்க்க உங்களுக்கு வந்து கேர்லெஸ் மிஸ்டேக் வெளியே போயிடும், நெகட்டிவ் மார்க் வராது. இப்போ வந்து 1/3 நெகட்டிவ் மார்க், அதனால் நெகட்டிவ் மார்க்கில் ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணும். நெகட்டிவ் மார்க் வரலனாவே ஆட்டோமேட்டிக்காக மேனேஜ் பண்ணிடலாம், பாஸ் பண்ணலாம். ரயில்வே எக்ஸாம் ஈஸியான எக்ஸாம், பழைய குவஸ்டின் அப்படியே கேட்குறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஈஸியாக உட்காந்து படிக்கலாம், தெளிவாக உட்காந்து படிங்க, சிம்பிளாக படிங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க்லாம் பண்ண வேண்டாம். ஸ்மார்ட் ஒர்க் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் படிங்க, கொஞ்சம் மேக்ஸ், கொஞ்சம் ரீசனிங், படித்து திரும்ப திரும்ப படிங்க, பழைய குவஸ்டின் பாருங்கள், ஈஸியாக கிராக் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, நன்றி. சுரேஷ் IAS Academy, வெற்றியின் முகவரி.